ஜியோ போராட்டத்தில் பங்கேற்ற 447 நாற்பத்தி ஏழு ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் அந்த இடங்கள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கைதாகி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நானூற்று ஏழு ஆசிரியர்களின் பணியிடங்களும் காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களை தங்கள் மாவட்டத்தில் பணிக்கு வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய விருப்பம் தெரிவிக்கும் ஆசிரியர்களை கொண்டு நிரப்பிக்கொள்ளலாம் எனவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இன்றைக்குள் பணிக்கு திரும்பாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ள நிலையில் அதனை மீறி ஜாக்டோஜியோ அமைப்பினர் ஏழாவது நாளாக போராட்டத்தை தொடர்கின்றனர் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கமான ஜாக்டோஜியோ கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது பணியிடை நீக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்றைக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடும் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது அதனை மீறி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஏழாவது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் மதுரை ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம் முன்பு ஜாக்டோஜியோ தமிழ்நாடு காவல்துறை அமைச்சு பணியாளர் சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் திரளத் தொடங்கினர் அவர்களை போராட்டத்தில் ஈடுபடும் முன்னரே போலீசார் கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து பனகல் சாலையில் மறியலில் இறங்கிய சுமார் இரண்டாயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் கோவையிலும் ஆட்சியர் அலுவலகம் முன் மறியலில் ஈடுபட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்ட ஜாக்டோஜியோ அமைப்பினர் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் போராட்டக்காரர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பினர் அம்மா அந்த அம்மாவினுடைய திட்டத்தை தான் நாங்கள் செயல்படுத்த சொல்கிறோம் அப்படி அந்த அம்மாவுடைய திட்டத்தை செயல்படுத்தினால் நிச்சயமாக அம்மாவுடைய சாந்தி அடையும் அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் அதை தான் நாங்கள் கேட்கிறோமே அல்லாமல் வேறு புதிய திட்டம் என்று சொல்லவில்லை இது ஏற்கனவே பல மாநில மாநிலங்கள் இருந்தன அந்த அம்மா வந்து நூற்றி பத்து விதின் கீழ் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு ஒருவது நிச்சயமாக செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அந்த அம்மாவினுடைய கோரிக்கை அவர்கள் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மாவின் சார்பாக நாங்கள் அவர்கள் கேட்குறோம் இதனிடையே ஜியோ அமைப்பினருக்கு ஆதரவாக திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தனர் மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயிலின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர் கல்லூரி பேராசிரியர்களும் கல்லூரி வாயிலின் முன்பு ஒன்று திரண்டு அரசுக்கு தங்களது எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கண்டிப்பா பழைய ஓய்வு திட்டம் கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அனைத்து மாநிலம் இருக்கிறது எழுத்தறிவுத்தன் இறைவன் என்று கூறிய அளவுக்கு இருக்கு இதே முதலமைச்சருக்கு இன்று எழுத்து ஏழு சொல்லி கொடுத்ததே இந்த ஆசிரியர்கள் தான் இந்த ஆசிரியர்களை அவருக்கு தேர்வு நீக்கிவிட்டு அவருக்கு அதிக சம்பளம் இவருக்கு எப்படி ஐந்து ஆண்டுகள் இருக்கிறார் இவருக்கு மட்டும் ஓய்வூதியம் எம்பிக்கு ஓய்வூதியம் மினிஸ்டருக்கு ஓய்வூதியம் இவங்களுக்கு எப்படி ஓய்வூதியம் வருகிறது ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டத்திற்கு ஆதரவாக சிவகங்கையில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கையில் உள்ள மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்துள்ளனா்